ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபேஷியோ கிரியேஷன்ஸ். நம்ம இப்போ ஒரு மதருக்கும் அவங்களோட பேபிக்கும் வந்து கவுன் தைக்கிறதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மதருக்குள்ள ட்ரெஸ்ஸை நம்ம பார்த்துடலாம். வாங்க, இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டோட்டல் ஹைட் வந்து 53 இன்ச்சஸ். முத மெஷர்மெண்ட்களை பார்த்துக்கோங்க, 53 இன்ச்சஸ். பாடி ஹைட் வந்து 14.5. நம்ம ஃபர்ஸ்ட் பாடி தட்டை கட் பண்ணிடுவோம். ஷோல்டர் வந்து நம்ம 13 போட்டிருந்தோம், 6.5 மார்க் பண்ணிக்கிறோம். 7 இன்ச்சஸில் வந்து ஆர்ம் எடுக்க போகிறோம். செஸ்ட் ரவுண்டு வந்து 37 கொடுத்துருந்தோம். 37னா 9.7 வரும், 9.5 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 இன்ச்சஸ் வந்து துணி எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக நம்ம விட்டுறலாம். அப்புறம் நெக்கு ஹைட் வந்து 6 இன்ச்சஸ் வச்சுக்கிடுவோம். 3 இன்ச்சஸில் நம்ம நெக்குடைய விரிவு எடுத்துடலாம். ஃப்ரண்ட் நெக் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு பேக் நெக் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுடலாம். கரெக்டாக 4 இன்ச்சஸில் நம்ம மார்க் பண்ணி இந்த வந்து பிரின்சஸ் கட்டு வந்து எடுத்துடலாம். பாடி கட்டிங் வந்து அவ்வளோதான். இதை வச்சு நம்ம ஒரு வெல்வெட்டில் கட் பண்ணி எடுத்துடலாம். வெல்வெட் கட்டிங் நம்ம வந்து இப்போ எடுத்தாச்சு. வெல்வெட் மெட்டீரியல்லாம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸ்லீவ் வந்து வெல்வெட் துணியில் கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பெல்ட் வந்து கட் பண்ண போகிறோம். 5 இன்ச்சஸ் அகலத்துக்கு சாட்டினில் வந்து ஒரு பெல்ட் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். கடைசியில் தச்சு முடித்தோடனே இந்த பெல்ட் தேவைப்படும். இப்போ ஸ்கர்ட் துணி வந்து நம்ம 4 மடிச்சு வச்சுருக்கோம். ஹைட் வந்து 53 சொன்னோம். 53ல 14.5 போக 39 வரும். எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ அகலம் மடிக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி துணியை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஹிப் சுற்றளவு எவ்வளோ வேணுமோ அதையும் நம்ம வச்சுக்கிறணும். கீழே இருக்கிற விரிவை அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியது தான். கீழே வந்து ஒரு ஆரோ கட்டிங் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து சைடு வந்து தொங்காத அளவுக்கு இருக்கும். இப்போ ஸ்கர்ட்டுக்கு லைனிங் நம்ம கட் பண்ண போறோம். சாட்டின்ல நம்ம வெட்டி வச்சிருக்கிற நெட்டு மெட்டீரியலா 1 இன்ச்சுக்கு கீழே இறக்கிட்டு 1 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுருங்க. அந்த விளிம்பை கட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு இறக்கி நெற்று கடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க
ஸ்கர்ட் வந்து அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு அவங்க துணி எடுக்கல, அதனால ஏ லைன் ஸ்கர்ட் மாதிரி போட்டோம். இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பாத்துறலாம். ஃப்ரண்ட்ல முதல்ல லைனிங்க வந்து அந்த பிரின்சஸ் கட்டுக்குள்ள பீஸ் மூணு பீஸா நம்ம வெட்டி வச்சிருக்கோம்னா ஃப்ரண்ட் அத வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிரணும். அதுக்கு அப்புறம் இதே மாதிரி நல்ல துணி வெல்வெட்ட வந்து இந்த மூணு பீஸையும் ஜாயின் பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம கழுத்து அடிச்சு திருப்பணும். இந்த பிரின்சஸ் கட் ஜாயின் பண்ணும்போது நல்லா குளிர கொடுத்து ஜாயின் பண்ணுங்க, அப்பதான் நீட்டா இருக்கும். அப்புறம் கழுத்தை அடிச்சு திருப்பிட்டு கழுத்துக்கு ஒரு பதிய தையல் போட்டாச்சு. இப்ப சுத்தி நம்ம பதிக்கிறோம். சுத்தி பதிச்சிட்டோம்னா ஃப்ரண்ட் தட்டு அவ்வளவுதான். அடுத்தது நம்ம இப்ப சிப்பு ஏத்துறதுக்குள்ள பேக் தட்டை வந்து நம்ம லைனிங்கோட ஜாயின் பண்ணி ஒரு பதிவு தையல் போட்டுறோம். கழுத்து அடிச்சு வரும்போது நம்ம சிப்பை உள்ள கொடுத்துடணும். இந்த சிப்பு வந்து ஒட்டுநாக்கில் வைக்கணும். அடுத்த சிப்பு வந்து கொஞ்சம் இடம் விட்டு வைக்கணும். ஒரு அரை இஞ்சி இடம் விட்டு வைக்கும்போது உங்களுக்கு இந்த சிப்பு வந்து வெளியே தெரியாம மூடி மாதிரி நல்லா கவர் ஆயிரும். ஷோல்டர் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு பின் கழுத்தை பதிச்சு தச்சுக்கிட்டே வரும்போது ஜிப்பை வந்து நம்ம தச்சிடலாம். இது நல்லா ஜிப் ரன்னர் பக்கத்தில் ஒட்டு நாக்கில் இதை தைக்கணும். இன்னொரு இது வந்து முக்கால் இஞ்சோ அரை இஞ்சோ நம்ம கேப் கொடுத்து தான் தைக்கும்போது அது நல்லா மூடி மாதிரி நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ சுற்றி வர நம்ம பதிக்கிறோம். பதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அடிச்சு திருப்புறோம். ஸ்லீவுக்கு தையல் போட்டு சுத்தி நம்ம பதிச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம பாடியில சேர்த்துடலாம். பாடியில சேர்க்கும் போது நம்ம சென்டர் கரெக்டா பார்த்து எடுக்கணும். இப்போ சைடு ஜாயின் பண்றோம். நம்ம இப்போ ஸ்கர்ட்டுக்கு வந்து சைடு தச்சிட்டு கீழே வந்து நம்ம பட்டி போட்டுக்கிறணும். அந்த ஹைட்டு நம்ம பார்க்கணும். ஹைட்டு பார்த்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையான ஹைட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கிறணும். ட்ரெஸ்ஸோட ஹைட் வந்து 53. இந்த 53க்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட்டு பார்த்து கீழே ஃபோல்டு பண்ணிடணும். இதே மாதிரி நம்ம லைனிங்கையும் உயரம் பார்த்து மடிச்சுக்கிறணும். நெட்டு உயரத்தை விட இது 1 இன்ச் ஷார்ட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நெட்டுக்கு வெளியே தெரிஞ்சிடும். கவனம். இப்போ ரெண்டு பீஸையும் நம்ம இடுப்பு மட்டும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு பாடி தட்டோட நம்ம சேர்க்குறோம். சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பெல்ட் ரெடி பண்ணுறோம். இந்த பெல்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பெல்ட்டினுடைய சுற்றளவு நம்மளுக்கு எவ்வளோ வேணுங்கிறத நம்ம பார்த்துக்கிறணும். பார்த்துட்டு சைடில் எல்லா இடத்துலையும் நம்ம பதிக்க முடியாது. பெல்ட்டு சைடில் பதிக்கிறோம். ரெண்டு சைடில் பதிச்சுட்டு வெல்க்ரோ வச்சு ஒட்டுற மாதிரி பண்ணணும். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.